இந்தாப்பா. சரி, SMS பண்ணி பார்க்கலாம். கீரை வாங்கலையோ, கீரை! அரு கீரை, பொன்னாங்கனி கீரை, மொல கீரை, கீரை வாங்கலையோ! கீரை, கீரை! கீரை, கீரை! மொல கீரை, பொன்னாங்கனி கீரை! கீரை கரமா! இங்க வாங்க! இந்த வீட்டில் உள்ளவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அந்த வீட்டுக்காருக்கு நேத்து காய்ச்சல், அதான் ஆஸ்பத்திரிக்கு நேத்து இட்டு போனாங்க. நான் வர சொல்லதாமா போனாங்க, இன்னும் வரலையா? அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? அதான் ஆஸ்பத்திரிக்குன்னு சொன்ன இல்லமா. அதான் எந்த ஆஸ்பத்திரின்னு தெரியுமா? தெரியாதம்மா எந்த ஆஸ்பத்திரின்னு. இப்பதான் புதுசு புதுசா காய்ச்சல் வருது, அதான் அங்கேயே இருந்துருச்சு போல இருக்கு. ஏதாவது பணக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் இட்டுன்னு போயிருக்கோமா. சுத்தி உள்ள ஆஸ்பத்திரியில விசாரிச்சு பாருமா. ஏன் அந்த அம்மாவுக்கு ஒரு போன போட? கீரைமா, கீரை! மொளக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, கீரைமா! கீரை வாங்கலையோ, கீரை! அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் வருவாங்க, அவங்களை கேளுங்க. ஏமா விமலா, அமுதா கிட்ட சொல்லி அமிச்சிட்டியா? அமுதா என்ன டாக்டரா? சும்மா அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் கூட்டிக்கிட்டு. அது இல்லம்மா, நாளைக்கு அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போனா ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேப்பா. அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன கை காட்டி விடுங்க. விமலா தான் சொல்லாம விட்டுட்டான்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அவட்ட என்ன சொல்லுவ? உன்னை கூப்பிட நான் விரும்பலன்னு சொல்லுவேன். என் புருஷனை பக்கத்துல இருந்து பாத்துக்க கிடைச்ச சந்தர்ப்பத்தை நடுவ விட விரும்பலன்னு சொல்லுவேன். விமலா, இது சின்ன புள்ள தலமா இருக்கு. எப்படி நீ தானே என்ன பாத்துக்க போற? அவ தலையிட போறது இல்ல, என்ன வரப்போறா, என்ன பாக்க போறா, போக போறா, இதுல மறைக்க என்ன அர்த்தம் இருக்கு? அவ வந்து பாக்கலன்னா உங்க காய்ச்சல் போக மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிதாக்கும். ஏன் இப்படி குதர்க்கமா பேசுற? அப்படி பேசுறது நீங்களா நானா? சரி விடு, உனக்கு சொன்னா புரியாது. நீ பேசினதே பேசிட்டு இருப்ப. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்ல வந்தேன். உங்க அமுதா தனியா வர ஆள் இல்ல, கூட்டமா தான் வருவாங்க. அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அக்கா அவங்க பெருமையை காட்டிட்டு தான் கூட்டிட்டு வருவாங்க. இது நல்லா இல்ல. எனக்கு எதுக்குப்பா பொல்லாப்பு? இப்பவே போன் போட்டு சொல்லிடுறேன், உன் வீட்டுக்காருக்கு சுகம் இல்ல, வந்து மந்திரிச்சு விட்டு போமானு. கொடு. அந்த கையில போடு. சரிதான், எனக்கு சொல்லித்தர மாட்டியோ?
ஆட என்னையா போயிட்டு போயிட்டு வருது. அப்பாடா போல. பூம் பிளாக் தான் போட்ட, நீ தான் ஆடு. இதை போடு. ஆஹா ஒயிட், தேங்க்யூ. ஆஹா போயிடுச்சுல, ரிட்டர்ன் ஃபாலோ போடலாமா? வேணாம் வேணாம், ஒழுங்கா போடு. இது போங்காட்டோ அங்கிள். அங்க பிளாக் காயின் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்ல, நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க. டேய் செடியா, அஞ்சலிய நேர்மை சந்தேகப்படுறாடா, படலாமா? தப்புதான், பிளாக் காயின் ரொம்ப நேரமா அங்க இருக்கு, இதாத கவனிக்கல. ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. பாரா அஞ்சலி, ஆஃப்டர் ஆல் ஒரு விளையாட்டுக்காக நான் ஏமாத்துறவனா? என்ன என்ன போய் சந்தேகப்படுறியா நீ? இதுக்கு மேல என் மனசு விளையாட இடம் கொடுக்கல, நான் இந்த விளையாட்டுக்கு வரல. டேய் நான் வரல, போடா. பரவாயில்ல பரவாயில்ல, நான் வேணா இன்னொரு தடவை அந்த காயினை பாக்கெட் பண்றேன். கல்லாட்டம் ஆடி நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பாக்கலாம். அமுதா அம்மா? ஆமா அமுதா அம்மா. அமுதா அம்மா ஏ சைடு, நீங்க செடியன்னு வச்சுக்கோங்க. லேடிஸ் லேடிஸ், ஜென்ஸ் ஜென்ஸ், ஓகேவா? என்னடா, ஓகே வாங்க. நான் விளையாடுறதுக்கெல்லாம் வரல, நீங்க விளையாடுங்க. ஆடு. அம்மா ஒரே ஒரு ஆட்டம்மா, ப்ளீஸ் மா. ப்ளீஸ் அமுதா. அம்மா எதுக்குமா இன்னைக்கு இவ்வளவு டல்லா இருக்க? அட ஆமா, எதுக்கு அமுதா இவ்வளவு டல்ல சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க விளையாடுங்க. வெளியில போயிட்டு வந்தேன்ல, அதான் கொஞ்சம் அசதியா இருக்கு. இந்த முகவாட்டம் அசதியா தெரியலையே. வாங்க என்ன கேப்போம். என்ன சொல்லுங்கம்மா. சொல்லுங்க அமுதா, என்னாச்சு? என்னமா ஆச்சு, என்னன்னு சொல்ல. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் ஏன் என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டு? அதான் ஏதோ இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு மறைக்கிறீங்க? நான் எதையுமே மறைக்கல, அந்த விமலா தான் எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறா. வீட்டுக்கு போனா யாருமே இல்ல, அவருக்கு காய்ச்சல்னு சொல்லி கீரைக்காரமா வந்து சொல்லிட்டு போறாங்க. அவரை எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா, அவரை எங்க அட்மிட் பண்ணிருக்கு, அவருக்கு இப்ப எப்படி இருக்கு எதுவுமே தெரியல. வீட்டுக்கு போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அவ என்ன ஐடியால இருக்காங்கிறதே எனக்கு தெரியல. இப்ப அவருக்கு காய்ச்சல்னு தெரிஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு தகவல் போதுமே, அவர் எங்க இருக்காருன்னு ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஷியாம் இவ்வளவு பெரிய பட்டணத்துல முடியுமா? எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கினா போதுமே. அவங்க ரொம்ப தூரத்துல அட்மிட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அதனால ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கும், ஆனா அது ஒண்ணும் சுலபமான காரியம் இல்ல. விடு ஷியாம், நான் கண்டுபிடிக்கிறேங்க, நீங்க உத்தரவு மட்டும் கொடுங்களேன், நான் உடனே புறப்படுறேன். தளபதி யாரு, மகாராணியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நான் அரசரை கண்டுபிடித்து விட்டு வருகிறேன்.